தெய்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய நாளிலும் இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலேயே மற்றொரு மகிழ்ச்சி. இன்று 12ஆம் தேதி புரட்டாதி மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமை, ஒரு விடுமுறை நாள். இப்பொழுது இலங்கையில் அவசரகால அதாவது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால் நடைமுறையில் உள்ளதால் எல்லா நாளும் விடுமுறை நாளாகவே எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் தினக்குரல் விளம்புரை உதயன் பத்திரிகைகளை பார்வைக்காக கொண்டு வந்திருக்கிறோம். முதலில் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். பிரதான செய்தி: யாழ் கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை 15,000 கடந்தது. நேற்று மட்டும் 199 பேருக்கு தொற்று உறுதியாக இருக்கிறது. இது பிரதான செய்தி. யாழ்ப்பாணத்தில் நேற்று 199 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட நிலையில் யாழ் மாவட்டத்தின் மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 15,307 உயர்வடைந்துள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் உறுதிப்படுத்தியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் நேற்று சனிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 67 தொற்றாளர்களும் ஆன்டிஜென் பரிசோதனையில் 132 தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் காணப்படுகிறது. அதேபோல் தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம். இந்நிலையில் யாழ் மாவட்டத்தின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு மக்கள் மிக அவதானமாக செயற்படுமாறும் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்றி கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த உதவ வேண்டும் என்றும் அரசு அதிபர் கேட்டுக்கொண்டதாக அந்த செய்தி பிரதானமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் உள்ள மற்ற செய்திகளாக, நாட்டில் 11,000 கடந்தது மொத்த கோவிட்டினுடைய மரண எண்ணிக்கை, 157 பேர் மேலும் மரணித்ததை அடுத்து இந்த நிலைமை எழுதப்பட்டிருக்கிறது. புதிதான தொற்றாளர் எண்ணிக்கை 2,802 பேர். இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி பாதிக்கப்பட்ட மேலும் 157 பேர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உயிரிழந்ததாக அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இறந்தவர்களில் 70 ஆண்களும் 87 பெண்களும் அடங்குகின்றார்கள். 60 வயதிற்கு மேற்பட்ட 130 பேரும், 30 தொடக்கும் 59 வயதிற்குட்பட்டோரில் 23 அடங்குகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் 30 வயதிற்கு உட்பட்ட 4 பேரும் வெள்ளிக்கிழமை உயிரிழந்திருக்கின்றார்கள். இவர்களுடன் நாட்டில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,152. இதேவேளை நேற்று 2,802 பேர் மேலும் புதிய அடையாளமாக கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டார்கள். இவர்களுடன் மொத்த கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை நாட்டில் 4,64,000 மேல் காணப்படுகிறது. தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுடன் நாட்டில் தொற்று நோயுடன் சிகிச்சை பெறுவோருடைய மொத்த எண்ணிக்கை 60,889 எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரான எம்கே சிவாஜிலிங்கம் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதியாகியுள்ளது. சுவையினம் காரணமாக வல்வெடுத்துறை பிரதேச வைத்தியாளர் சாலைக்கு அவர் சென்றிருந்தார். அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட அதிவிரைவு ஆன்டிஜென் பரிசோதனையில் அவருக்கான தொற்று உறுதியானது. இதனையடுத்து 60 வயதிற்கு மேற்பட்டவர் என்ற அடிப்படையில் அவர் கோப்பாய் தேசிய கல்வியியற் கல்லூரியில் உள்ள சிகிச்சை நிலையத்தில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியாக அந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அதேபோல் பெயரளவு முடக்கத்தினால் எந்த பயனும் இல்லை, ஆபத்து அதிகரிக்கும் என்ற எச்சரிக்கையுடனான ஒரு செய்தி. தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள பெயரளவிலான சமூக முடக்கத்தால் எந்த பயனும் இல்லை என பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி முடக்கத்தை முழுமையான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் எதிர்காலத்தில் மேலும் தொற்றுக்கள் மற்றும் அபாயகரமான கோவிட் வைரஸ் மாறுபாடுகளுடன் கோவிட் நிலைமை மிகவும் மோசமாக மாற்றம் பெறும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்திருக்கின்றார். தற்போது நாட்டில் முடக்கல் அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு இல்லாதது போல் மக்கள் நடந்து கொள்கின்றார்கள். ஊரடங்கு உத்தரவை நீடிப்பது உண்மையில் பயனற்றது, ஏனென்றால் நாட்டின் தற்போதைய முடக்கத்தால் எதிர்பார்க்கப்படும் சிறந்த முடிவுகளை அடையாது என்பது வெளிப்படையானது, அடைய முடியாதது. பொருளாதார நடவடிக்கைகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்பது உண்மையே. எனினும் பொருளாதாரத்தை பராமரிப்பது என்ற போர்வையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அது ஆபத்தானது. அதைவிட ஊரடங்கு சட்டத்தை இல்லாமல் செய்யலாம் என்பது பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் கருத்து. பொதுமக்களை பாதுகாக்கின்ற பொருட்டே அவசர நிலை நீடிப்பு என்கின்றார் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர். மக்கள் மையப்பட்டு அரசாங்கம் என்ற பொறுப்புணர்வுடன் நுகர்வோர் மற்றும் பெருமக்களை பாதுகாக்கும் பொருட்டே ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவால் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் கிங்ஸ்லி ரத்நாயக்கு தெரிவித்துள்ளதான ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. பாடசாலைகளை திறக்கும் திட்டங்களை அரசாங்கம் வகுப்பதாக ஒரு செய்தி. பாடசாலைகளை எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் திறக்க ஏதுவான திட்டங்களை வகுக்க சுகாதார அமைச்சிற்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பதவி விலகல் கடிதத்தை நாளை கையளிக்கின்றார் அஜித் நிவாட்கர்லால்.
பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை அஜித் நிவாட் கட்வால் நாளை திங்கட்கிழமை பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அனுப்ப உள்ளார். அடுத்த வார நடுப்பகுதியில் மீண்டும் மத்திய வங்கியின் ஆளுநராக பொறுப்பேற்க உள்ளார் அஜித் நிவாட் கட்வால். அதேபோல் 255,500 கிலோ வெள்ளை சீனி வடமாகாணத்திற்கு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் ஊடாக விற்பனை செய்ய 255,500 கிலோ வெள்ளை சீனி வழங்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் முன் அனந்தகோபன் தெரிவித்துள்ளார். வடமாகாண கூட்டுறவு சங்கங்களில் நிலவி வந்த சீனி தட்டுப்பாட்டினை சரி செய்வதற்காக சகல கூட்டுறவு சங்கங்களிலும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பிரவுன் சீனி வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் வெள்ளைச்சீனி விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. 4 கோடி பெறுமதியான கஞ்சாவுடன் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். களனி மற்றும் கிரிபத் குடா ஆகிய பிரதேசங்களில் போலீஸ் விசேட அதிரடி படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் இதன்போது கைப்பற்றியுள்ளதாக விசேட அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு பொது மன்னிப்பு கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. சிறையில் உள்ள ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றும் அவரை விடுதலை செய்யுமாறு கூறியும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நடைமுறையில் ஜனாதிபதியாக உள்ள கோடபாய ராஜபக்சவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். கிட்டத்தட்ட 8 மாதங்களாக சிறை தண்டனையை அனுபவித்து வரும் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது கடிதம் மூலம். ஸ்ரீதரனின் கருத்து தொடர்பில் அரசியல் குழுவில் ஆராயப்படும் என்கின்றார் மாவை சீனாத் ராஜா. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சுமந்திரனால் அனுப்பப்பட்ட கடிதம் எனது மின்னஞ்சலுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனால் அனுப்பப்பட்டிருந்தது. அதில் விடுதலை புலிகளின் போர்க்குற்றங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்றிருந்தமையால் நாம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஐநாவிற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் விடுதலை புலிகளையும் விசாரிக்க வேண்டும் என்று கோரப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். எனவே இது தொடர்பில் தமிழரசு கட்சியின் தலைவர் என்ற வகையில் மாவை சீனாத் ராஜாவை நேற்றைய தினம் தொடர்பு கொண்டு ஒரு விடயம் தொடர்பில் தங்கள் கட்சிக்குள் இருக்கும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமகாலத்தில் இருவேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். இதில் யாருடைய கருத்து உண்மையானது என கேள்வி எழுப்பப்பட்டதாம். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களின் கருத்தை தொடர்பில் நான் அறிந்திருக்கவில்லை. அது தொடர்பில் நான் ஆராய்ந்து விட்டே கூறுகிறேன். ஆனால் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் விடுதலை புலிகளை விசாரிக்க வேண்டும் என்று கோரவில்லை. இதுதான் உண்மை. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவ்வாறு கூறியிருந்தால் அது தொடர்பில் கட்சியின் அரசியல் குழுவில் ஆராயப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் மாவை சீனாதராஜா. இந்த நேரத்தில் மற்ற செய்திகள் உண்டு. நாங்கள் அதனோடு தொடர்புடைய செய்திகளாக புலிகள் மீதும் விசாரணை என தமிழரசு கட்சி முந்துவது ஏன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்புகிறார் என்ற செய்தியாக ஒரு செய்தி. ஐநாவில் தஸ்மன் வழங்கிய அறிக்கையில் சொல்லப்பட்ட இறுதிப்போரில் தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசாங்கம் தொடர்பிலான குற்றங்களை விசாரிக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் தமிழரசு கட்சி தனது அறிக்கையில் உள்வாங்கியது ஏன் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிடும் போது அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். தர்ஸ்மன் குழுவினால் ஐநாவுக்கு வழங்கப்பட்ட அறிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற இறுதிச் சுத்தத்தில் இடம்பெற்ற மனிதுரிமை மீறல்கள் தொடர்பில் இருதரப்பு மீதும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை நடத்துவதா, எப்போது நடத்துவது, வேறு தரப்புகளையும் விசாரணை செய்ய வேண்டுமா என ஐநா தான் முடிவெடுக்க வேண்டும். இவ்வாறான நிலைமையில் ஐநா விசாரணை ஆரம்பிக்கப்பட முன்னர் தர்ஸ்மன் வழங்கிய பரந்துபட்ட அறிக்கையில் இருந்து 2 வரிகளை மட்டும் தமிழரசு கட்சி தனது அறிக்கையில் குறிப்பிட்டமை ஏன்? தாங்கள் அவ்வாறு அறிக்கையில் ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை என சுமந்திரன் யாழில் ஊடக சந்திப்பில் தெரிவிக்க கிளிநொச்சியில் தமிழரசு கட்சியின் மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சி அனுப்பிய அறிக்கைக்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை நடத்தினார். இங்கு வேடிக்கை என்னவென்றால் இருவரும் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள். ஒருவர் அனுப்பவில்லை என்கின்றார். மற்றவர் அவர்கள் அனுப்பியதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கின்றார். இவ்வாறு சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். யாழில் ஊடக சந்திப்பை நடத்தும் சுமந்திரன் பல மாறுபட்ட குழப்பமகரமான பதில்களை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பிளவு இல்லை, நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். சில ஊடகங்கள் மக்களுக்கு தவறான பிரச்சாரத்தை செய்கிறது எனவும் தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் தமிழரசு கட்சியை சேர்ந்த ஸ்ரீதரன் தமிழரசு கட்சி அனுப்பிய ஆவணத்திற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என கூறுவது எவ்வாறு, எதற்காக? நாங்கள் 9 பேர் கையெழுத்துடன் ஆவணத்தை தயார் செய்தோமானால்
தயார் செய்தோம், ஆனால் சில காரணங்களால் அனுப்ப முடியவில்லை என ஸ்ரீதரன் பகிரங்கமாகவே கூறியிருந்தார். இவ்வாறான நிலையில் தமிழரசு கட்சிக்குள்ளே இரண்டு அறிக்கைகள் தயார் செய்யப்பட்ட நிலையில் நாங்கள் ஒற்றுமையுடன் தான் இருக்கிறோம் என சுமந்திரன் கூறுவது எவ்வளவு தூரம் ஏற்புடையது என எண்ண தோன்றுவதாக ஸ்ரீ எஸ் பிரேமச்சந்திரன் கேட்டிருக்கிறார். ஆகவே தமிழரசு கட்சி அனுப்பிய கடிதம் தொடர்பில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை தீர்ப்பதற்கு முதலில் அறிக்கையை அவர்கள் பகிரங்கப்படுத்த வேண்டும் என ஸ்ரீ எஸ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார் என்ற கருத்தாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகளோடு நாங்கள் மற்ற செய்திகளுக்கு செல்லலாம். நிதி நெருக்கடியில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 250 கோடி டாலர் கடன் பெற வலுசக்தி அமைச்சு முடிவு செய்திருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எதிர்கொள்ளும் கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச சந்தையில் இருந்து 250 கோடி அமெரிக்க டாலர் கடனை அவசரமாக பெற வலுசக்தி அமைச்சு முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட கன்செப்ட் குளோபல் என்ற நிதி நிறுவனத்திடமிருந்து கடன் பெற அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது அந்த செய்தி. அதேபோல் மற்ற செய்திகளாக, யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த இருவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்களாம், பாதிக்கப்பட்டவர்களாக சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த இருவரின் மாதிரிகள் நேற்று பெறப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் யாழ்ப்பாணம் தென்மராட்சியின் மந்துவில் பகுதியில் திருமண நிகழ்வு ஒன்றுக்காக மோட்டார் சைக்கிளில் சென்றபோது தவறி விழுந்து காயமடைந்த வயது வெப்பன் நேற்று உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. மந்துவில் பகுதியில் அது இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மந்துவில் பகுதியைச் சேர்ந்த 70 வயதான பெண் தன்னுடைய மகனுடன் மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு அண்மையில் நடைபெற்ற உறவினர்களுடைய திருமண வீடு ஒன்றுக்காக சென்றிருந்தார். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது அவருடைய தலை கல் ஒன்றில் மோதியதால் தலையில் ஏற்பட்ட காயம், அதனால் வைத்தியசாலைக்கு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட போதும் அவர் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தமிழ் மக்களை திசை திருப்பவே ஜெனீவா நாடகம் நடக்கிறதாக சொல்லியிருக்கின்றார் அங்குஜன். ஐநா மனிதுரிமை பேரவை அமர்வு தொடர்பில் தமிழ் மக்களை ஏமாற்றும் வகையிலேயே தமிழ் அரசியல் கட்சிகள் சிலர் நாடகமாடி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் தெரிவித்திருக்கின்றார். யாழ் கொழும்புத்துறை பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவரால் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் அரிசி சீனிக்காக ஒரு அவசரகால சட்டம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கட்டுரையாக. அதேபோல் மற்றைய செய்தியாக, ஜெனீவாவை கையாளும் தலைமைகளின் பங்குரூத்து அரசியல் என்ற தலைப்பில் கட்டுரை. கற்பகாலங்களில் கொரோனாவும் சவால்களும் என்ற தலைப்பிலும் ஒரு கட்டுரை தினக்குரலில் எழுதப்பட்டிருக்கிறது. இவை முற்பக்க செய்திகளாக நாங்கள் பார்த்த தினக்குரலின் செய்திகளாக பிரசுரமானவை. மூன்றாம் பக்க செய்திகளை பார்க்கலாம். காதி நீதிமன்றங்களை ஒழிக்க முனைவது இந்த அரசு செய்யும் வரலாற்று தவறாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் சொல்லியிருக்கின்றார். தற்போது நடைமுறையில் உள்ள காதி நீதிமன்றங்களை ஒழிக்க முனைவது இந்த அரசு செய்யும் வரலாற்று தவறாகும். இந்த தவறை செய்ய வேண்டாம் என்று இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தியாக செய்யப்படுகிறது. அதேபோல் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 69,288 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை மீறிய 639 பேர் கடந்த 24 மணி காலங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளியை பேணாததன் காரணமாக இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. அதேபோல் அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் நிலவும் வதந்திகள் பற்றி ஒரு தெளிவுபடுத்தல் என்று சொல்லப்படுகின்ற செய்தி. அரிசி ஆலை உரிமையாளர்கள், அரிசி வர்த்தகர்கள் மற்றும் அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் நிலவும் வதந்திகள் தொடர்பில் நேற்று ஜனாதிபதி நூலக பேச்சாளர் கிங் ஸ்ரீ ரத்னாயகவினால் அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறதாம். அதேபோல் சுகாதார பிரிவைச் சேர்ந்த பலரை காப்பாற்ற அரசாங்கம் தவறியுள்ளது என்ற தரப்பில் ஒரு செய்தி. கொரோனா வைரஸிலிருந்து சுகாதார தரப்பினரை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கிய பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியிருந்தால் சுகாதார தரப்பைச் சேர்ந்த பலரை காப்பாற்றியிருக்க முடியும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நுவரெலியா பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானிலிருந்து கடல் வழியாக கடத்தப்பட்ட ஹெரோயின் மீட்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு படகில் 155 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தி வந்த 7 பேர், பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் உட்பட 9 பேரை மட்டக்களப்பு கடல் பகுதியில் வைத்து அதிகாலையில் மட்டக்களப்பு மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பு அதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஏடிஏடி தாரக சுபேத கடற்படையுடன் இணைந்து கைது செய்துள்ளதாக எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இடைவெளியை தொடர்ந்து உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம்.